ஹலோ கை, இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சஸில் பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நடுவில் நடுவில் ஒருத்தர் இந்தியன் ஜெர்சி போட்டுன்னு பிளேயர் மாதிரியே உள்ளே வந்து நானும் பிளேயர் தான்னு டமாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவர் செய்கிற விஷயம் நிறைய பேருக்கு எரிச்சல் ஊட்டுற விஷயமா இருந்தாலும் கூட சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகினு இருக்காருன்னு தான் சொல்லலாம். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் என்ன டீம் இந்தியாவோட ஃபேனா இல்லைனா டீம் இந்தியாவை கலாய்க்கிறதுக்காகவே கிரவுண்டில் வராருன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அண்ட் ரியலாக இந்த ஜார் வாங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் எப்படி பிராங்க்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவரும் இங்கிலாண்டில் ஒரு பிராங்க்ஸ்டர் டேனியல் ஜார்விஸ் டீம் இந்தியா பவுலிங் பண்றப்ப பவுலராவும் உள்ள வந்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு தடவை நுழைஞ்ச மேட்ச்ல வான் பண்ணி விட்டாங்க. அப்புறம் லாஸ்டா இப்ப நுழைஞ்சப்ப அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் எப்படிங்க கிரவுண்டுக்குள்ள நுழைஞ்சாரு, நம்ம ஊர்ல எல்லாம் கிரவுண்டுக்குள்ள நுழையதே ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஜார்வோ பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு மெம்பர் தானா, அந்த காரணத்தினால்தான் அவரு கிரவுண்டுக்குள்ள ஈஸியா நுழைய முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் இது மாதிரி பண்ற காரணத்தினால இவர் இனிமேல் ஓவல் ஸ்டேடியம்ல நுழையறதுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க. சரிப்பா, இவர் இங்க மட்டும் தான் இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மட்டும் கிடையாதுங்க, இவரு ஒலிம்பிக்லயும் நுழைஞ்சு இது மாதிரி வேலையை காமிச்சிருக்காரு. ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா டைவிங் காம்படிஷன் நடக்கிறப்ப இவரும் மேல ஏறி போறாரு. அப்படி மேல போனவரை அங்க இருந்த கார்ட்ஸ் தடுத்தாலும் கூட அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாம மேல இருந்து குதிக்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய வித்தியாசமான பிராங்க் வீடியோஸையும் அவர் சேனல் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் அவ்வளவா ரெஸ்பான்ஸ் இல்லாத காரணத்தினால அவர் என்ன பண்றாருன்னா டைரக்டா இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயே குதிக்கிறாரு. ஆனா மனுஷன் இந்த மூணு நாள் இந்த கிரவுண்ட்ல இறங்கின காரணத்தினாலவோ என்னவோ அவரோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1.25 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சரிப்பா, அப்ப அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களே அவர் வெளியே வர முடியுமா முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, அவரை வான் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா அடுத்த வேர்ல்ட் டிராப்ல நடக்கூடிய மேட்ச்ல ஜார்வோ 69 நுழையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.